க்யூர் அண்ட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு கேடு. ஹலோ, கார்த்திக் இது யாருமா? என் பையன் தான். நீங்க? நாங்க பாலகர ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். ஸ்டேஷன்ல இருந்தா? என்னங்க சொல்றீங்க? வீட்ல யாரும் ஆம்பளைங்க இல்லையா? அவன் என்னங்க பண்ணா? கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையாமா? வீட்ல யாரும் இல்ல, நான் மட்டும் தான். அதான் இஷ்டத்துக்கு கொடுத்திருக்கீங்க. முதல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. எத்தங்க இல்ல, நாளை ஸ்டேஷன்ல வந்து அவங்கிட்ட கேளுங்க. ஹலோ ஹலோ சிவில் இன்ஜினியரா? சிவில் இன்ஜினியரா? நீ கட்டடம் தானையா கட்டணும்? நீ என்னவோ நடு ரோட்ல நாலு பேரை கட்டம் கட்டி அடிச்சிருக்க, என்ன மேட்ரு? வாய திறந்து எதுவும் பேச மாட்டா நீ? இது வேற. ஹலோ, நீங்க யாரு சார்? வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஓகே சார். சார் விரல் கூட பண்ணல சார். சரி சார், சரி சார். எஃப்ஐஆர்லாம் போடல சார். சரி சார், நீங்க வரணும் சார். நானே தம்பி அனுப்பிச்சிருக்கேன் சார். வாங்கம்மா உட்காருங்க.
சாரி. நீங்க எதுக்கு இங்கெல்லாம்? கார்த்தியை நான் கூட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க பிளீஸ். முத்து சார், மேடம் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். இல்ல இவனை இங்க விட்டுட்டு நான் எப்படி? சரி, நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்களேன் பிளீஸ். ஒரே பையனாமா? ஆமா சார். பத்திரமா பாத்துக்குங்கம்மா, அடிபட்ட பசங்கலாம் ரொம்ப மோசமான பசங்கம்மா. மனசுக்குள்ளே வஞ்ச வச்சுட்டு அலைவானுங்க, மறுபடியும் எங்கேயாவது மாட்டுவானான்ட்டு. வயசு பையன் இவன், வெறப்பா தான் நிற்பான். கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. தெரியுமா? எனக்கு பயமா இருக்குடா. உன் சித்தி தான் பேசுறான். பேசு பேசுடா. சொல்ல. உன்னால இங்க வர முடியுமா முடியாதா சொல்றா? இல்ல சித்தி. முடியுமா முடியாதா? வர போட மாட்டு கொடு சொல்ல. நீ அவனை எதுவும் சொல்லாத. நான் அவனை எதுவும் சொல்லலடி, எதுவும் சொல்லல. சரி, அழாத. பெரிய விஷயமே இல்ல. பேசாம இப்படி பண்ணலாமே. உங்க சிஸ்டர் வீட்டுக்கு தானே கார்த்தி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? அவன் கூட நீங்களும் போலாமே. போலாம், கண்டிப்பா போலாம். அப்ப பூனா அவளே என்ன பண்றது? ரெண்டு மாசத்துல அந்த பொண்ணுக்கு எக்ஸாம், டியூஷன் எடுக்கறேன்னு நான் சொல்லிருக்கேன். இவன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? உவனா என் பொண்ணு தானே, நான் சொல்லிக்கிறேன் சார். நான் பாடம் சொல்லி கொடுக்கறவன். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இவன் போவான். இவன் எப்படியாவது சென்னைக்கு அனுப்பி வச்சிருங்க சார், பிளீஸ். உங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல எங்களையும் கொஞ்சம் சேர்த்துங்க பிளீஸ். முத்து, மேடம் வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே இந்த பைக்கையும் மா.
கிளம்பு சொல்றான் மாப்பிள்ள என்ன சரக்குடா வாங்கலாம் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லு என்ன வாங்கலாம்னு கேக்குறான் நீ ஏன் சொல்லு ஏன் சொல்ற சொல்ற பூலோகம் வந்தது விடுமுறை சாரல் விடுமுறை பயனை அனுபவிப்போம் பட்டாம்பூச்சி வாழும் சில நாள் ஆனாலும் கூட அது வாழ்வை கொண்டாடும் நேற்றை விட்டு நாளை விட்டு இன்றே நீ வாழ்ந்தால் அதை என்றும் சந்தோஷம் ஒரு சிட்டை போலே அடடா நீ வட்டம் போடு அடடா விடு கட்டுப்பாடு விடுடா விடுடா எதையும் பார்க்காது வாழ்வது மறுமுறை ஏன் இது வரையறை வாழ்க்கையை அனுபவிப்போம்
ஹலோ, நீங்க கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வர முடியுமா? நீங்க என்ன தெரியுதா? பயமா இருக்கா? என் நம்பர் எப்படி தெரியும்? உங்க நம்பர் மட்டும் இல்ல, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். சொல்ல கேப்போம். நீங்க இந்த ஃபிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்க. உங்க வீட்ல நீங்களும் உங்க அம்மாவும் மட்டும்தான். உங்க அம்மா எஸ்ஆர்சில ஒர்க் பண்ணாங்க, மேக்ஸ் ப்ரொஃபசர். இப்ப வேலை வேணான்னு விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க மூகாம்பிகையில பிஇ சிவில். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குளோப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனியை ரன் பண்றீங்க, சரியா? சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணும்? நீங்க என்ன பண்ணும்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ஐ லவ் யூ. சரி, நீ எந்த ஸ்கூல்? சரவணா மெட்ரிகுலேஷன், உறையூர். உனக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுவாங்க? அத பத்தி பரவாயில்ல, கட்டடிக்கணும் அடிச்சுக்கலாம். அதை அடிச்சுக்கலாம். பொதுவா ரொட்டினா உனக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுவாங்கன்னு கேட்டேன். 4:30. உங்க ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்க் இருக்குமே, லூர்தசாமி பார்க். அது நீ சரி 5 மணிக்குலாம் அங்க வந்துரு, நான் வெயிட் பண்றேன். ப்ராமிஸ். வந்துட்டியா? ஷார்ப்பா இருக்கியே. ஓகே. எதுல வந்த? ஸ்கூட்டி. பரவாயில்லையே, வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க வீட்டுல. ஐஸ் ஐஸ் கப் ஐஸ் கோன் ஐஸ் செமி ஐஸ் ஐஸ் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். ஐஸ் 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 கப் ஐஸ் செமி ஐஸ் கோன் ஐஸ் கொஞ்சம் இரு. விசில்லாம் சூப்பரா அடிக்கிறீங்களே, எப்படி? நல்லா இருக்கா? அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும் இல்ல? என்ன ஆச்சு உனக்கு? மிட் நைட்ல ஒட்டை மாடியில தனியா ஏன் அப்படி? என்ன அவசரம் இல்லை? நிறைய டைம் இருக்கேன். ப்ளஸ் டூ முடி, காலேஜுக்கு போ, டிகிரி வாங்கு, அப்புறம் காதல் வாங்குவோம். என்னடா அவன் விலைக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுறானே நினைக்காது. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லலாம்ல, ஒரு பொண்ணா பெற்றவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிடு. நான்லாம் அப்படி தான் பண்ணேன். அப்புறம் அடிப்போம் கூத்து, சரியா? சரி, நான் சொன்னது ஏதாவது உனக்கு புரியுதா? புரியுது, ஆனா புரியும். உனக்கு ஏதாவது வாங்கி தரலாம்னு தோணுது, ஆனா அதான் குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நக்கல். போலாமா? இது அப்படியே போட்டுடலாமே. சரி, உங்கள வா. ஏய் ஒருக்கி, நான் வந்துச்சா? நான் பிரதர் ஸ்கூல் ஃபிகரா பார்த்து கரெக்ட் பண்றீங்க. அது டெக்னிக் நமக்கு ஒன்று சொல்லி கொடுங்களேன். அப்படிதான். ஏய் என்னடா, வேண்டாம், சொன்ன கேளுங்க, வேண்டாம், போலாம். எல்லாரும் பாக்குறாங்க, போங்க. டேய், வேலை பாக்குறனு ஏன்டா கெடுக்குறீங்க? கொஞ்சம் மூடுறியா? டேய் மாப்ள, மழை வர்றாம இருக்கு, கிளம்பலாமா? மழை வந்தா கரைஞ்சிருவியா? டைம் ஆயிருச்சுன்னு சொல்ற. ஆமா, ஏன் நீ வரலையா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் முடிச்சு கொடுக்குறேன்னு சார்கிட்ட சொல்லியிருக்கேன். மாப்ள, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? போடா, நடிக்காதடா, சீக்கிரம் போ, கடையை சாத்திர போகிறான்.
உன்னை என்ன திருச்சிக்குள்ள சல்லடை போட்டு தேடுவாங்க? என்னடா முறைக்கிற? இவன் என்னமோ நீ அடிச்சியாமே? அடிச்சேல இப்படி அர்ரா டே அர்ரா. என்ன அடிக்கலையா? டேய், உன்னை இவன் தானே அடிச்சான், நீ அடி அர்ரா. கோபப்படுறா வச்சிருக்க நீ வர்றா? ஸ்கூல் பொண்ணுங்களை தான் கரெக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா ஆன்டியெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். Hey!
சித்திய பாத்தியா? இப்பதான் நான் பஸ்ஸை விட்டு இறங்கினேன். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காளாம். ஏன் எங்களுக்கு போக தெரியாதா? அது அவகிட்டயே கேளு. மா மா சண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சா? என்ன நடந்து தெரியுமா உனக்கு? சத்தம் என்ன? ஆட்டோ இல்ல சாரி. வாடா மீரா வா. சரி அதை விடு. சித்தப்பா யுஎஸ்ல இருந்து எப்ப வர்றாரு? சென்னையில அந்த கம்பெனியோட ஒரு பிரான்ச் ஒன்னு இருக்கு, அதனால தோணும் போதெல்லாம் வருவார். வருவார் வருவார். பாவம் அந்த கம்பெனிக்காரன், இவருக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவன் வந்துருவான் போல் இருக்கு. சரி வந்ததும் நீ எங்க கிளம்பிட்ட? என்ன அனுப்புற அவசரத்துல ஏதோ ஒரு நாள் ட்ரெஸ் வச்சு அமைச்சிருக்கும் உடன் பிறப்பு. அதான் அப்படியே உனக்கு ட்ரெஸ் தானே எடுக்கணும், நான் எடுத்துறேன். யாரு நீ? சித்தப்பாக்கு நீ தானே ட்ரெஸ் எடுக்கிற? ஆமா. ஏன் வீட்டுக்கு ஒரு கோம்பாளி பத்தாதா? ஆட்டோ எங்க போனோம்? ஸ்பென்சர் பிளாசா போனோம். 100 ஆகும் மேடம். பை. ஆ போற வழியில ஏதாவது ஒரு ஏடிஎம் இருக்குங்க. ₹100 போடுங்க சார். சேஞ்ச் ஒரு ₹100. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், ஏதாவது ஒரு ஏடிஎம் எடுத்துங்க. சேஞ்ச் உங்களுக்காகவே ஒரு ₹100 இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சொல்லுங்க சார். ஹலோ கார்த்தி, எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். சார் சாரி சார், நான் நோ ப்ராப்ளம். அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க சார். நான் இல்லைனால ப்ராஜெக்ட் எந்த விதத்துலையும் டிலே ஆகாது சார். பசங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. டோன்ட் வரி கார்த்தி, உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இது ஒரு ரிலீஃப் டைம்னு நினச்சிக்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பை. ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்தேன், அப்படியே ஒரு கிரீன் டீ போடலான்னு பார்த்தா இங்கே அப்படி ஒரு கடையும் காணும். மாப்பிள்ள இங்கே ஒரு கடை இருக்குடா, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேடா. சார் ஹலோ கார்த்திக்.
கடைசியா ஒரு ஹோட்டல் தாங்க வந்தேன். இப்போ ஸ்பென்சர் பிளாசா செகண்ட் ஃபேஸ் பிரெஞ்ச் லோப். நிம்மதியா உனக்கு? நிம்மதியா உனக்கு? போயிட்டாலையா? போயிட்டாலையா? இனிமே அவளை எங்கேயா போய் தேடுவேன். உங்ககிட்ட காடை காட்டி ஏமாத்துறதுக்கா நான் ஊர்ல இருந்து வந்தேன். இப்படியே வந்திருக்கிறீ? இப்படியே க்ஷமிக்கணும் சார். பேசாத பேசாத டே ஒண்ணு விட்டேன்னு வை. ஆனா எனக்கு தோணுது, உனக்குள்ள தோணுது, மறுபடியும் அவ என்ன கிடப்பான்னு உனக்குள்ள தோணுது. Trying to reach is currently busy. The number you are trying to reach is currently blocked off. உனக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல.
கூடி சீக்கிரம் அதுவும் தெரியும். தெரியும் தெரியும் தெரியும்டா. திருவா சாப்பிடலாம். வேணாம். ஏன் பசிக்கல? அதான் ஏன் என்ன பசிக்கலா? பசிக்கல சும்மா. என்ன சவுண்டு படுத்தாதடா. வா சாப்பிடலாம். அங்க அவளும் இப்படிதானே படுத்திருப்ப. சரிவா. ம் நேத்து போட்ட அதே பேண்ட் அதே ஷர்ட். நைட் எல்லாம் தூங்கல, கண்ணில் தெரியுது. காலையில பிரஷ் பண்ணல, குளிக்கல. என்னடா ஆச்சு உனக்கு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு. சரி, நீ என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? தெரிஞ்ச ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ வேணா வரியா? அப்படி உனக்கும் பாத்துட்டு வந்துடலாம். எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? பிடிச்சிட கூடாதுன்னு கேக்குறேன். ஆ, உன மொட்டை மாடிக்கு வந்துற. வா வாடா. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ற? வா. முதல்ல போய் பிரஷ் பண்ணு, குளி, போ. ஹலோ. இப்பதான் வல்சா போன் பண்ணாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறேன். ஓகே ஓகே, பாய். சாப்பிட்டுருவலடா. ஊட்டி விட்டு போறியா? சும்மா வா. ஆட்டோ. மலர் ஹாஸ்பிட்டல் போங்க. போவாங்க, உட்காரு. டேய், சாப்பிடாம இருக்கறதா? ஆட்டோல இருந்து உருண்டறாத. சொல்றா. துரோகி துரோகி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. இல்லனா விட்டுரு. ஊரை விட்டு ஓடியே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லல. அதுக்கு இப்ப என்ன? ஏய், ப்ரோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னடா ஆச்சு உனக்கு? நான் இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. மெட்ராஸ் காரியா? அவன் எந்த ஊர் காரங்களா எனக்கு தெரியாதுடா. ஆனா அவளை நான் பார்த்தனுக்கு என் மொத்த மனசை அள்ளிட்டு போயிட்டாடா. சரி, இப்படி ஒரு ஃபீல் கொடுக்குறியே, அவன் என்ன அப்படி ஒரு அழகா? அழகுன்னடா பெரிய அழகு. உலக அழகா இருந்தா கூட எவ்வளவு நேரங்க சரி? இப்ப போர் அடிச்சிருண்டா. அவளுக்கு நல்ல மனசுடா. எப்படா இவ்வளவு பெரிய ஊர்ல நான் அவளை எங்கடா போய் தேடுவேன்? சரி வை. யாரோ வந்திருக்காங்கடா. சரி, அது அப்புறம் பேசுவோம். இப்போ காஃபி சாப்பிட்றீங்களா? காஃபி அநியாயத்துக்கு போடுவாங்க. ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? சரி, டிஃபன் சாப்பிட்றீங்களா? தோசை சூடா.
ஓகே 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 ஊர்ல இருந்து பசங்க ப்ளீஸ் அப்ள நானே உனக்கு போன் பண்ணு நினைச்சேன் சத்தியமா சொல்றேன் இப்ப மட்டும் நீ என் பக்கத்துல இருந்தேன்னு வை உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு ஆமாடா நீ சொன்ன மாதிரியே அவளை நான் பாத்துட்டேன்டா இப்போ எங்க உலகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷமும் என் கூட மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்குடா ஆண்டி பேசுறாங்க ம் சொல்ல என்ன பண்ற நீ இல்ல சும்மா நின்னுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு நான் இருக்கேனானு கேட்டாளா ம் நீ என்ன சொன்ன என்ன சொன்னேன்ன இல்ல அது நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னியா சொன்னியா ம் ஏன் அப்படி சொன்ன இல்ல சும்மா தமாஷுக்கு இத பாரு உன் தமாஷெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட வேண்டாம் புரியுதா அவன் என் அசிஸ்டன்ட் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற பொண்ணு முதல்ல போன் அவுட் கொடு கூடுன்னு ஹலோ சொல்லுங்க ஆண்டி ஓகே ஆண்டி ஓகே இதயம் பறக்கிறதே என்னை எனக்கே மறக்கிறதே எங்கோ மேகம் கருக்கிறதே உயிரை நினைக்கிறதே மௌனம் என்னை மடக்கியதே உறங்கும் இரவை கலைக்கிறதே விழிகள் வேண்டி கேட்டாலும் இமைகள் மறுக்கிறதே கண்கள் நூறு காட்சி இனி எது
பக்கம் கால்கள் மறுபக்கம் கண்கள் பயணம் தெரியலடா அவள் மயக்கம் தெளியலடா இதழ் பிரியாமல் செவியறியாமல் வார்த்தைகள் தவிக்குதடா அட அவளை அழைக்குதடா எத்தனை கனவு எத்தனை ஆசை என்னுள் இருந்ததடா எல்லாம் இன்று அவளாய் மாறி கண்முன் நடந்ததடா மனது மழையாய் விழுந்து போகிறாய் நரம்பு நதியாய் நடந்து போகிறாய் கடல் போல் என்னை சூழ்ந்து கொள்கிறாளே அடடா இதயம் பறக்கிறது என்னை எனக்கே மறக்கிறது எங்கோ மேகம் கருக்கிறது உயிரை நனைக்கிறது போகும்போது அவ்வளவு டல்லா இருந்த இப்ப இவ்வளவு பிரைட்டா இருக்கிற ஏன் டல்லாவே இருக்கணுங்கிறியா நீ பிரைட்டாவே இரு அதானே வேணும் இருந்தாலும் இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கிறியே அதான் என்னன்னு கேட்ட என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும் ஜித்து பிலாசபி அதுவா வருது வரும் சரி நீ அந்த பொண்ணுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தியாமே யாருக்கு ஓ அந்த பொண்ணுக்கு முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கா அதான் அந்த பொண்ணு நிறைய தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அது உனக்கு எனக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சரி அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கு எப்படி இல்ல ஒரு பொட்டு இல்ல பூ இல்ல கழுத்துலயும் ஒண்ணும் இல்ல வறுமையா இருக்கவும் வாய்ப்பு இல்ல அப்புறம் எப்படி நீ என்ன அவளை பத்தி ரிசர்ச் பண்ண போறியா நாங்க என்ன வெட்டியாவா இருக்கோம் சும்மா கேட்டேன் வேற ஒண்ணு இல்லையே வைட் ஸ்கிரீன் சித்தி வைட் ஸ்கிரீன் நல்லா பேசுற சொல்லுக்கா சப்பாத்தி இனிமேதான் அவனையா என்னைக்கு சரி வச்சிடறேன் டேய் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் அதானே நடக்கும் வேணா பாருங்க நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவேன் வரட்டுமா சரிங்க Thank you.
அண்ணா என்ன ஃபோன் யாரு விஸ்வநாதன் சார் உங்ககிட்ட பேசணுமா விஸ்வநாதன் சாரா பேசுங்க ஹலோ கார்த்திக் சிவில் இன்ஜினியர் ரைட் ஆமா சார் சொல்லுங்க சார் அக்கவுண்ட்ஸ் ஃபைனலைசேஷன்காக அமுதா கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் அர்ஜென்ட்டா கொடுக்க வேண்டி இருந்துச்சு அவங்க மொபைல் ட்ரை பண்ணேன் ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அதான் வீட்டுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா சொல்லுங்க சார் நான் வேணா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஏய் இல்ல கார்த்திக் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் ஒண்ணுல சார் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க Thank you so much கார்த்திக் அட்ரஸ் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க விஸ்வநாதன் சார் வீடு D6 கார்த்திக் அது என் டாட்டர் பூஜா ஹாய் காபி சாப்பிட்டு போப்பா கண்டிப்பா காபி சாப்பிடுறேன் ஆனா காபி நான் தான் போடுவேன் பயப்படாதீங்க ஆண்டி குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க நான் சரோஜா ஐ அம் கார்த்திக் ஐயோ யாரு அந்த பையன் அமுதாவோட அக்கா பையன் எடுத்துங்க ஐயோ அவங்களை கொடுங்க பரவாயில்ல எடுத்துங்க ஆண்டி Thank you. நீ எடுத்துக்கப்பா. நான் only green tea தான் ஆன்ட்டி. அவங்களுக்கு? மே கம் இன். எப்படிங்க? இல்ல. எங்க போனாலும் வரீங்களே? யாரு? நீங்களா நானா? ஓகே கேரி ஆன் தேங்க் யூ கார்த்திக் ஓகே அங்கிள் வந்து கொடுத்து பை ஆண்டி வரேங்கா ஐயோ கார்த்திக் என்னது பை ஆண்டி பை அங்கிள் டேய் ஒரு காஃபி போட்டு தரியா எப்படிடா நான் பண்றது குடி என்னடா நம்ம ஒரு காபி ஷாப் ஆரம்பிச்சா என்ன அமுதா காபி ஷாப் எப்படி இருக்கு காபி மாஸ்டர் வேற வீட்லயே இருக்காரு நான் மாஸ்டரா இருக்கது ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அந்த கிளாஸ் கழுவுறதுக்கு மட்டும் நம்ம சித்தப்பாவை யுஎஸ்ல இருந்து வர வச்சிரலாம் ஒண்ணு போட்டேன்னு வெச்சுக்கேன் உங்க வீட்டுக்காரர் மட்டும் அப்படியே மேல இருக்கணும் நாங்க மட்டும் மாஸ்டர் அதுவும் அமுதா காபி ஷாப் என்ன சொன்னலண்டா போன் லட்சுமி அம்மா ஹலோ அமுதா சொல்லுங்கம்மா சாப்பிட்டாச்சா
ஆச்சுங்கம்மா. அந்த தம்பி இருக்கா? இருக்கானே. அவனை அப்பதான் பாக்கணுன்ற மாதிரியே இல்ல, ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்தது. டக்குன்னு காலை விழுந்துட்டான். பக்கத்துலதான் இருக்கான், குடுக்கவா? சரி. சொல்லுங்க ஆண்டி. எங்க? இங்கே இருடா. நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா. என்ன சந்தோஷம்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா மனசுக்குள்ள என்னமோ. ஆண்டி. என்னங்க ஆச்சு? அப்புறம் பேசுற. என்ன சித்தி, அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லடா. ஒரு வீட்டுல பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாதான்டா பெத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும். இப்ப அந்த வீட்டுல அது இல்ல. என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சு. சரி, நீ அவங்க கால எல்லாம் விழுந்தியாமே. ஆமா, ஒரு மரியாதை. வேற ஒண்ணு இல்லையே. வைட் ஸ்கிரீன் சித்தி, வைட் ஸ்கிரீன். போ, போய் தூங்கு. நீ தூங்கல? நாங்க தூங்கிக்கிறோம், நீங்க போங்க. ஓகே, குட் நைட். சரி, அந்த வீட்டுல அந்த பொண்ணு, அதான் உன் அசிஸ்டன்ட், அவன் அத்லெட்டிக் பிளேயரா? இல்ல, சும்மா கேட்டேன், போட்டோல பார்த்தேன். அதான் நீ அப்படியே சரி இல்லையே. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? சத்தியமா நீங்க என் நம்பரை சேவ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா என் நம்பரை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சோ உங்க செல்லுக்குள்ள நான் சேவ் ஆகாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள சேவ் ஆயிருக்கேனே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கோவப்படாதீங்க, நான் உங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஹலோ, முடியாம சொல்லி கட் பண்ணிராதீங்க, நான் மறுபடியும் கூப்பிடுவேன். இப்பதைக்கு நமக்கு வேலையே தான், யூ நோ. ஏன் பேச மாட்டீங்க? தொலைஞ்சு போன பர்ஸ் எடுத்து கொடுத்தல, எனக்கு வேணும். என்ன வேணும்னு கேளுங்க, உடனே வாங்கி தரேன். ஹலோ, என்ன நக்கலா? ஏங்க, நீங்களும் டென்ஷன் ஆகி மத்தவங்களும் டென்ஷன் ஆகுறீங்க. 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்க யாரோ, நான் யாரோ? சரி, எங்க? இது உங்க ஊருங்க, நீங்க தான் சொல்லணும். அதே காபி ஷாப். இந்த கிளம்பிட்டேன். ஹலோ, காலையில 10 மணிக்கு. காலையிலயா? ஆட போங்க. என்ன காமெடி பண்றதா நினைப்பா? காமெடியா? வாழ்க்கைங்க வாழ்க்கை. நைட் 10 மணிக்கு எம்டி ஸ்டமக் கூட உங்களுக்கு போன் பண்ணி அப்பாயின்மென்ட் கேட்டா காமெடியா இருக்கா உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் இத ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகே, பார்க்கலாம் பார்க்கலாம். என்னது? இல்ல சரி, என்ன ஒண்ணுல சித்தி, ஒண்ணுல. சேட்டா. வணக்கம். அது கழிஞ்ச பின்ன கண. ഞാൻ പറഞ്ഞില്ലേ ആ പെണ്ണിനെ കിട്ടുമെന്ന്?
கையை போட்டு தெம்பா பேசுவோம். சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? ஒரு நிமிஷம். என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? நிஜமாவே தெரியாதுன்னா சொல்லுங்க, சொல்றேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மனசுல அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. Are you sure? நீங்க செம்ம கேரக்டருங்க, நிஜமாங்க. சில பொண்ணுங்களை மாதிரி பசங்களை பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது, பழக வேண்டியது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஐ ஹேட் யூ, எனக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல, பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, ஓபன் ஸ்டேட்மெண்ட், நேருக்கு நேர் இப்படி டப்புன்னு சொன்னீங்க பாருங்க, நிக்கிறீங்க. ஆனா என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஹலோ, கோபப்படாதீங்க, இது காரணம் நீங்களும் நானும் இல்ல. வேவ்ஸ் நிஜமாங்க, யோசிச்சு பாருங்க. நான் ஏன் பர்ச தொலைக்கணும், அது ஏன் உங்ககிட்ட கிடைக்கணும், நீங்க ஏன் கொண்டு வந்து கொடுக்கணும்? விதிங்க, ஃபேட், எழுத்து. நீங்க பாட்டுக்கு பர்ச கொடுத்துட்டு போயிட்டீங்க, மறுபடியும் நான் உங்களை பார்ப்பனா மாட்டேனா? நொந்துட்டேங்க. திடீர்னு ஒரு நாள் காலிங் பெல் சத்தம், கதவை திறந்தா நீங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம சிம்பு சொன்ன மாதிரி சம்மர் ஷாட்லாம் அடிச்சேங்க. சரி, அதோட விட்டுச்சா வேவ்ஸு. மறுபடியும் ஒரு நாள் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஃபோன், அவர் வீட்டுக்கு போனா அவரோட மகளா நீங்க. என்ன ஆவன் சொல்லுங்க, அப்பவே ஃபிக்ஸ் ஆயிட்டேங்க, எனக்கு நீங்க தான். நீங்க ஃபிக்ஸ் ஆனா நான் ஃபிக்ஸ் ஆகணுமா? நான் இங்க வந்து உங்க கூட பேசறதுக்கு இல்ல, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு, புரியுதா? சவுண்ட் குடுக்குறீங்க, கொடுங்க. நீங்க என்ன வேணா கொடுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்க வைரஸ்ங்க ஒரு நாள் மொத்தமா வந்து நிப்பம் பாருங்க, அப்ப தெரியும். அப்ப கூட நீங்க நேர்ல எல்லாம் வந்து ஐ லவ் யூலாம் சொல்ல வேணாங்க, ஜஸ்ட் ஒன் கால் ஆர் எஸ்எம்எஸ், சும்மா 108 மாதிரி சல்லுன்னு வந்து நிப்பேன். ஹலோ, பில்ல கொடுத்துட்டு போங்க. கேட்டுத்தானே எந்தன் கண் தூங்குமே, உன் பார்வை வெளிச்சத்திலே எனது நாள் தொடங்க வேண்டும். அடி
இருக்கேன். காலி ஆயிடுச்சுல? ம், எப்படி நைட் எல்லாம் தூங்காம வர்க் பண்ண போல இருக்கு? இல்ல ஆண்டி. போய் சொல்லாத, அதான் கண்ணிலே தெரியுதே. சாரி ஆண்டி. எதுக்கு இப்படி கண் முழிக்கணும்? உனக்கு ஒரு காஃபி போட்டு தரலானா இங்க ஆளும் இல்ல பாலும் இல்ல. காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி. ஆனா ஆள் இல்லைன்னு சொல்றீங்க, வேணி இன்னைக்கு வேலைக்கு வரலையா? அவங்க ஏரியால ஏதோ கோவில் திருவிழாவா? சரி நீங்க உட்காரு, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். ஐயோ ஆண்டி, நானும் வரேன். எதுக்கு? ரோட்ல தூங்கி விடுறதுக்கா? காஃபி ஒன்றும் மஸ்ட் இல்லை ஆண்டி. காஃபிக்குன்னு இல்லை, எப்படியும் நான் கடைக்கு போய் தான் ஆகணும். நீ கதை சாதிக்க. இப்போ வந்துடுறேன். சொல்லுமா. எப்படிடா இருக்க? ஆ, நல்லா இருக்கேன். சித்தி எங்க? சித்தியா? ஹலோ, கடைக்கு போயிருக்காங்க. சித்தி கடைக்கு போயிருக்காலாம். அடிக்கடி ஃபோன் பண்றா. சரிம்மா, ஒரு நிமிஷம். எங்க அம்மா பேசுறியா? சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். ஆ சரி. கடல சாப்பிடுறியா? உங்க அம்மாட்ட இருந்த போன் பேசுறியா? சொல்லுங்க ஆண்டி. ஆ, நல்லா இருக்கேன். வீட்டுக்கா? ஐயோ ஆண்டி, நம்ம வீடு தானே, எப்ப வேணா வரலாம். ம், கண்டிப்பா. பாய். சரி, அப்புறம் 24 hours ஆன்ல இருக்கு. வை, இந்த வைரஸ் வைரஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி திடீர் நைட்டு 12 மணி கூட உனக்கு தோணலாம். சரி, பார்த்தா பாவமா இருக்கான், இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஓகே சொல்லிடலான்னு. அதான் ஃபயர் சர்வீஸ் மாதிரி ஆன்லே வச்சிருக்கேன். நீ என்னடா அண்ணா? ம், எல்லாம் சரியாயிடும். ஐ வில் வெயிட் ஃபார் த டே. என்ன முறைக்கிற? என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா பண்றதா நினைப்பா? அதே தான் நானும் கேட்கறேன். அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க. 3rd person தான், எனக்கே அழுகு வந்துருச்சு. ம், ஏன் நீயும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற? சைக்கோவா நீ? இல்லை பர்சனலாக உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனைன்னு அவங்ககிட்ட சொன்னா பால் வெள்ளன்னு சொல்லுமா? பார்த்தாலே தெரியாதா? சும்மா சொல்லு, உன்னை யாராவது லவ் பண்ணி விட்டு போயிட்டானா? இல்லை நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்து பிடிக்கலன்னு போயிட்டாங்களா? இல்லை தாலி கட்டுற நேரத்தில் மாப்பிள்ள பிச்சுட்டு போயிட்டானா? இல்லை எங்கேயாவது மிஸ் ஆயிட்டியா? ஆமா ஆமா, நான் மிஸ் ஆயிட்டேன். நிறைய பேர் கூட பழகுனேன். ரொம்ப மோசமானவன். போதுமா, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. அவகிட்ட கேட்டடா, மகாபோர்ல பேசுறேன், உடம்புல கையெல்லாம் விற்கிறேன். என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறியா நீ? ரொம்ப டார்ச்சர் பண்ண செத்துடுவேன். போதும், பேசாத பேசாத. பூஜா, ஏன் ஏம்மா என்ன ஆச்சு? நில்லு பூஜா, பூஜா, பூஜா. சும்மா தமாஷா. தமாஷா? எதுல தமாஷா? ஒரு பொண்ணு அழ வைக்கிறது உனக்கு தமாஷா? முதல்ல நீ ஊர் கிளம்பு, கிளம்பு.
அரு உங்க அம்மா அவதான் போன்ல சொல்லவா சொல்லட்டுமா சாரி சித்தி பேசாத பேசாத என்னடா உனக்கு திமிரா அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா உனக்கு அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு என்ன நீ மட்டும்தான் ரொம்ப ஜாலியான ஆளுன்னு நினைப்பான் நீ என்னடா விசில் அடிக்கிற மொத்த வரலையும் வாயில வச்சுக்கிட்டு அவ ஒத்த வரல விசில் அடிப்பாடா அவ எப்படி இருந்தாலும் தெரியுமா உனக்கு மாடு மாடு படிக்கிற பொண்ணா நீ ஆடறாள ஆட்டம் அப்படியே நீ ஆடுனா நல்லது எத்தனை இருக்கு அத கத்துக்கோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு சாவ் டான்ஸ் ஆடறாளா சாவ் டான்ஸ் என்ன முழிக்கிற டூர் முடிஞ்சு சென்னைக்கு போறேனே நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவேன் பொண்ணை இப்படி தான் வளப்பீங்களானு உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறேன் என்னமா என்னமா ஜெய் இவளை யாராச்சும் ஹார்ஷா திட்டினா இவளுக்கு இப்படி வந்துரும் மேம் ஐயோ பெருமாளே வாயில இருந்து நொர நொரையா வருது யாராவது கொஞ்சம் வாய் தொடங்களே பூஜா பூஜா இங்க பாருமா இங்க பாருமா நீ தப்பாட்டமோ குத்தாட்டமோ கரகாட்டமோ சாவாட்டமோ உனக்கு என்னென்ன தொழுதோ அதெல்லாம் ஆடிக்கமா நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் என்ன ஆஷா திட்டா உனக்கு இப்படி வருமா எங்க இப்ப வரட்டும் சாரி மேம் இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் ஏறமா மாடு அரை மிலோ இருக்கு வெளிய போய்டாங்க நிக்காதீங்க கண்ணு மாடி போங்க வெளிய அவுட் Thank you.
என்ன பழக்கம் அது? எனக்கு வந்த போன நீங்க எடுக்கிறது. ஹாய்டா. ஹாய் பூஜா. படிக்கிறல்ல? என்ன பாத்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்க. அவளை எதுவுமே கேட்க மாட்டீங்களா? இப்ப அவ என்னத்த பண்ணா? அவளுக்கு போன் வந்துச்சு, அவ எடுத்தா. அவ போன நீ எதுக்கு எடுக்கணும்? அப்போ எம்எல்ஏ தான் தப்பு இல்ல? லக்ஷ்மி உட்காரு உட்காரு உட்காருமா. இப்ப என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகல, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். அவளுக்கு நிறைய ஆம்பளை பசங்க போன் பண்றாங்க, ஹாய்டா போடா வாடான்னு. பெத்த மனசு எப்படி இருக்கும்? லக்ஷ்மி நோய் வந்தாதான் மருந்து கொடுக்கணும். நம்மளே மருந்து கொடுத்து நோயை வர வச்சிருக்கூடாது. நான் நல்லதுக்கு தாங்க சொல்றேன். எல்லாம் சரியாயிருமா? நீ மனசு குழப்பிக்கிற. சொல்டா என்ன படிச்சிட்டு இருக்கியா? ஆமா. என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? கோல்டா? லைட்டா. டேப்லெட் ஏதாவது எடுத்தியா? இல்ல. ஏன்? ஏ தானா சரியாயிடும். சரி கல்மி எங்க வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? ஏ முதல்ல வாண்ற. ஏ பூஜா. அக்கா வாமா. ஏதாச்சும் வேணுமா? இல்ல அன்னைக்கு எனக்கு இருமலா இருந்தப்போ இந்த சுக்கு மிளகெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அது கொஞ்சம் பண்ணி தரீங்களா? இப்போ வா. எதுக்கு? என் ஃப்ரெண்ட் வரா. இப்போ டைம் என்ன ஆகுது? இப்போ டைம் 10:30. ஓகே. இப்போ ஏனோ ஒருத்தன் வரானா, அவனுக்கு கஷாயம் போட சொல்றா. அவ என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? சொந்தம்தா. பூஜா ப்ளீஸ். இல்லப்பா, உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு உறவு இருக்கிற மாதிரி ஃப்ரெண்டு கூட ஒரு உறவுதான்ப்பா. அது ஏன் இவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க? நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் அவன் சொந்த ஊருக்கே போயிடுவான். மறுபடியும் அவனை பாப்பானா இல்லையான்னு கூட எனக்கு சரியா தெரியாது. பா அவன் வந்துட்டான்ப்பா. ம், நீ போய் அவனை பார்த்து அனுப்பு. நான் அம்மாவும் இங்கே இருக்கோம். பூஜா விவசாயத்தை இங்கே வைக்கிறேன், காலையில் வரேன், அம்மாட்ட சொல்லிடு. சரி வரேன். ஹாய் பூஜா. வாடா. சொல்லுங்கப்பா. ஏய் கண்ணம்மா, ஹவுஸ் யுவர் எக்ஸாம்? ஃபைன் பா. ஐ ஃபீல் சாரி டா. எதுக்கு இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில நல்லா எக்ஸாம் எழுதிருக்கிய? சண்டை இல்லாம ஒரு வீடு வேணும்ப்பா. அம்மா என்ன புரிஞ்சுக்கணும், இல்ல அம்மா கேத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கணும். ஆமாப்பா, நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில. அம்மாவும் பாவம்தா, என்ன பண்ண, அந்த மாதிரியே இருந்துட்டா. சரி இன்னைக்கு நீ நான் அம்மா மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? சர்ப்ரைஸ். 7 மணிக்கு நீ அம்மா ரெடியா இருங்க, நான் வந்துறேன். ஓகே பா. ஏய் என்ன நீ சைலண்டா வந்து நிக்கிற? எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணல, என்னாச்சு? உடம்பு இன்னும் சரியாகலையா? நல்லா தானே இருக்க, அப்புறம் என்ன? அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். ஏன் மேலயா? எதுக்கு? இன்னைக்கு அவன் பர்த்டே, நீ மறந்துட்டியா? நீ வருவ அவன் ரூம்ல கேக் கட் பண்ணலான்னு சொன்னான். இப்ப நீ வரலன்னதும் இல்லப்பா வீட்டுல. Happy birthday dear Mali. Happy birthday to. Okay Vinay, nu vare Mali, bye. Pooja. Okay. Dinner mushu poven nanche. Paravala. Or juice? Juice. Hey, ingada va. Da vara. Nee var matiyo nanche. Sunil. Podu utra. Pooja. Edikidilla. Illa paravala. Okay. சரி உங்களுக்கு இல்ல மாலி ட்ரீட் தரேன்னு இருக்கான், நல்லா கட்டணும்ல. ஓகே ஓகே உட்காரலாமே. ஆ
பூஜா ஒரு நிமிஷம். இல்ல பூஜா, கையடு கையடுரா. நான் கூட படுக்கணுமா? உன் கூட படுக்கதான் நீங்க கூட்டிட்டு வந்தியா? உனக்காக எங்க அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டேனே, ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? என்ன கிளாஸ் எடுக்கிறியா? போயிடு, மரியாதை இங்க இருந்து போயிடு. அந்த மூணு பசங்களும் இந்த பொண்ணும் ட்ரக் அடிச்சுட்டு ஒரே பிரச்சனையா சார். அந்த ஃப்ளாட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அதான் யாரு என் பொண்ணு? சொல்லுங்க
ஒண்ணும் ஆகல இல்ல இன்னும் ஒண்ணும் ஆகல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டி போய் நிறுத்திருக்கான் இன்னும் ஒண்ணும் ஆகல சொல்லிருக்கலாமே எங்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படியே போட்டானா என்ன பார்த்தா பிடிக்கல உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கு உடனடியா ஒரு ஆம்பளை வேணும்னு நீங்க இந்த குழந்தை பெத்த அவளு இந்த மாதிரில பேசலாமா அப்பா நீ என்னமா சொல்ல வர என்ன சொல்ல வர என்ன நீ அம்மாரு கூப்பிடாத சரி அம்மாரு கூப்பிடல என்ன சொல்ல வர சொல்லு இருங்கப்பா சொல்லு என்ன சொல்ல வர நான் அலையிறேன் இருங்கப்பா நாமளுக்காக அலையிறேன் அதான சொல்ல வர நான் அப்படி இல்ல அத நீயே ஒரு நாள் சொல்லுவ நான் சொல்ல வைப்பேன் இருங்கப்பா பயப்படாதீங்கப்பா அதுக்காக நான் சாகல மாட்டேன் லெட்டர் எழுதி வச்சு ஃபேன் எல்லாம் தொங்கிட மாட்டேன் நான் எதுக்குப்பா சாகணும் நான் என்ன தப்பு செஞ்சேன் எவனோ ஒருத்தர் என் ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல ஏமாத்தினா அதுக்கு நான் ஏன்பா சாகணும் ஒருவேளை நான் செத்துட்டா நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால தான் போய் சேர்ந்துட்டான்னு சொல்வாங்க நான் சாக மாட்டேன்ப்பா ப்ளீஸ் வேண்டாம் வாழணும்ப்பா சாகர வரைக்கும் உங்க மகளை வாழணும்ப்பா உங்க மகளை மட்டுமே வாழணும்ப்பா லைஃப்ல எனக்கு வேற எதுவும் இல்ல எதுவும் வேணாம் எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்றது நான் மறந்துட்டேன்ப்பா வேண்டாம் இங்க இருந்து சொல்றேன்ப்பா இனிமே அவங்க என்கிட்ட பேசினா நான் செத்துடுவேன் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவரும் காலையிலேயே ஆபீஸுக்குன்னு கிளம்பி போயிடுவாரு அவளும் இங்க வந்துருவா அந்த அம்மா தான் பாவம் அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மாவும் அந்த வீட்டு பூஜை ரூமும் உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி எவ்வளோ கஷ்டம் என்னடா என்ன என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க ஆமா என்ன ஆமா ஒரு பொண்ணோட லைஃப் நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படிடா உனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுது நானும் சீரியஸா தான் கேட்டேன் ஆனா மேட்டர் சீரியஸா இல்லையா எதுனா சீரியஸா இல்லங்கற மொத்த வாழ்க்கையும் வேண்டாம் அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கா தெரியுமா கொழுப்பு வேற என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா ஐயோ சித்தி இப்போ என்ன நடந்துச்சுன்னு யோசி பாரு ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை இது ஒரு மேட்டரா சண்டை இல்லன்னா தான் மேட்டர் ஆனா நீ கொடுத்தா பாரு ஒரு பில்டப் அத்தாடி அவ யார் தெரியுமா அவ எப்படிப்பட்டவ தெரியுமா அவ எப்படி இருந்தா தெரியுமா வாட்சால தலைவருக்கு கூட இவ்வளவு பெரிய பில்டப் இருக்காது சித்தி வாய் மூடுறா உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்குதா எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற ரொம்ப சிம்பிள் லாஜிக் சித்தி யோசிச்சு பாரு தப்பண்ணவன் எவனோ ஒருத்தன் அவன் நேரம் எங்கேயாவது சந்தோஷமா ஜாலியா இருப்பான் ஆனா தப்பே பண்ணாத இவங்க ஏன் இப்படி இருக்கணும் இப்ப என்ன பண்ணணுங்கிற ஒண்ணு இதெல்லாம் ஒரு மேட்டரானு தூக்கி போட்டுறணும் இல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டுறணும் ஏ அறிவே படிச்சவன் தானே நீ ஏன் படிச்சா வலிக்காதா
இல்ல படிச்சவன் வெட்டினா இறங்காதா? என்ன பாக்குற? இங்க சைலண்டா வாழணும்னாலே முதல்ல ஒரு வயலண்ட் வேணும் சித்தி. வரலாமா? ஐயோ ஆண்டி, வாங்க. என்ன ரொம்ப பிஸியோ? நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். நினைச்சேன் வரலல்ல. சாரி. யோ ஆண்டி, நீங்க எதுக்கு சாரி? இல்ல இல்ல, நேத்து நீ பாட்டுக்கு அழுதுட்டு போயிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. அதெல்லாம் அப்பவே நான் மறந்துட்டேன் ஆண்டி. அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேனா? அது எல்லாருக்கும் நல்லா இருக்குமே. இல்ல, நான் பழைய பூஜாவை பார்க்கணும். வாழ்க்கை ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை தான். எனக்கு எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. என்ன? சாரி கேக்கணும். உங்கட்ட ஏதோ சாரி கேக்கணுமா? இல்ல பரவாயில்ல ஆண்டி. ஒரு நிமிஷம். ஹலோ. வல்சா ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கோ செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, நான் வரும்போது மீதி ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்து. நான் சாரி எல்லாம் கேட்க வரல. தயவு செஞ்சு இனிமேல் அழாதீங்க. நான் உங்க மேல பாவப்பட்டு சொல்லல, பயத்துல சொல்றேன். அழுதா அநியாயத்துக்கு அழகா இருக்கீங்க. நிஜமாங்க, இந்த முகம்லாம் செவந்து கண்ணெல்லாம் கலங்கி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எரோட்டிக்கா இருந்தீங்க. அப்படியே நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேங்க. நீங்க தான் பாயிண்ட் பாயிண்ட் பஸ் மாதிரி நிக்காமலே போயிட்டீங்களே. அப்புறம் உங்க ஃபிளாஷ்பேக்லாம் கேட்டேன், பைசா தேறாது. சரி சரி, அதெல்லாம் ஆபீஸ்க்கு வந்த பிறகு பாத்துக்கலாம். ஓகே, அப்புறம் பேசுவோம். என்ன சாரி எல்லாம் கேட்டாச்சா? நான் கேட்டேன் ஜித்தே. நான் வரேன். ஓகே, அம்மா கிட்ட கேட். சரி, பை. சொல்லிட்டு வந்துடும். நான் உங்களை முதல் முதல்ல பார்த்தப்ப நீங்கள் எந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தீங்க, அப்படியே பிரிண்ட் ஆகி இருக்குங்க. வரேன். போலாம் வச்சுது. சரி, என்னமோ டயட்ல இருக்க, என்ன ஹோட்டல்ல நாலு பரோட்டா பின்ற? அடச்சி, கண்ணு வைக்காதடா, எப்போ ஆச்சு தான் இப்படி சாப்பிடுவேன். சொன்னாங்க சொன்னாங்க. சித்தப்பா மகனே, சித்தப்பா மகனே, சித்தப்பா. நீ எல்லாம் யூத், பத்தாவதுக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் வேற, எதுக்குடா பயத்துல அப்படியே பேரிஞ்ச மாதிரி நிக்கிற? இந்தா தொடச்சுக்க. ஆமா, எங்க உங்க சித்தி ஜான்சி ராணி? பயத்துல பம்மிட்டாளா? ஹாய் டார்லிங். சித்தப்பா நம்புறீங்க? நீங்க செல்லண்டா. வேலங்கிடும்.
செத்து போயிடுவோம் பயப்படல. ஆனா போறதுக்கு முன்னாடி அவளை ஒருத்த கிட்ட ரொம்ப நாளாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த தம்பி கார்த்திக்கு நம்ம பூஜாவ இது நீ சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எதுக்கு நீ அழுதுகிட்டு சொல்ற? இதுக்கு அவ சம்மதிக்கணுமே. இத பாரு, தினம் இத்தனை சாமியை கும்பிட்டுருக்கே, ஏதாவது ஒரு சாமி நமக்கா அவகிட்ட பேசாத. கார்த்திக் ஃபோன் பண்ணியிருந்தான், அவன் சைட்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமே, அவன் கலந்துகிட்டா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றான். அதான் உங்ககிட்ட அவன் இங்க வரதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, நீங்க தான் ரொம்ப பயந்துட்டீங்க. சார் ஒரு நிமிஷம் பேசுங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் நாளைக்கு உங்க சிஸ்டருக்கு பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா? அவளை உங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். கேக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே நீங்களும் சென்னை கிளம்பி வந்துட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, புவனாக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்கே. ஓ அப்படியா, சரி படிப்பு விஷயம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. அவள் பிறந்த நாளைக்கு உங்களை கூப்பிட்டேன்ற விஷயத்தை தயவு செஞ்சு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிடக்கூடாது, ப்ளீஸ். சாச்சே, நான் எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட போய் சொல்ல போறேன்? மறந்துடாதீங்க. நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்களே என்கிட்ட பேசலாம். கண்டிப்பாக, சரி. நீங்க உள்ள போலாம், வாங்கம்மா. வா வாமா, வா வா வா. பார் என்னடி பிரச்சனை? நான் சின்ன குழந்தையா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு? நீ குழந்தைதான்டி, உனக்கு எவ்வளவு வயசானாலும் எனக்கு நீ குழந்தைதான். நீ சும்மா இருடா, கோச்சுக்காதடி. சித்தி, இவர் மட்டும் போட்டது இல்லாம அவங்களுக்கும் சேர்த்து ஊத்தி விட்டுருக்காரு. சித்தி லைட்டா விடுங்க, தான் கெட்டது மட்டும் பத்தாதுன்னு எல்லாரையும் சேர்த்து கெடுக்கணும். இல்லடி பேசாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? எங்க அக்காக்கு போன் பண்ணி என் பர்த்டேக்கு வான்னு கூப்பிட்டுருக்கீங்க. என்ன லுக்கு கூப்பிட்டீங்களே? கூப்பிட்டேன்டி, கூப்பிட்டேன். ஆனா அவங்க மேலெல்லாம் நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன இப்ப அவ என்ன உங்க மரியாதையை கெடுத்துட்டா? கெடுக்கல, ஒன்னும் கெடுக்கல. அடங்கப்பா, நல்ல நெட்வொர்க் ஃபேமிலி. சரி விடுச்சுட்டு நீ வாய் மூடுறா. அப்புறம் நேரம் விஸ்வநாத் சார் வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாரும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு ஆர்டர் போட்டிருக்காரு. எல்லாரையும் அலைய விடுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். பக்கத்துல ஒரு பியூட்டி பார்லர் இருக்கு, உங்க சித்திய கூட்டி போய் நல்ல ஃபேஷியல் பண்ணி கூட்டுவா. சாயங்காலம் ஹோட்டலுக்கு போனும். ஹோட்டலுக்கா? எதுக்கு? அட அறி விட்டவனே, கேக் வெட்ட வேண்டாமா? அப்புறம் எதுக்குடா இவ்வளவு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு? கல்யாண மண்டபத்துல பண்ணா கூட வீட்டை டெக்கரேட் பண்றது இல்லையா? ஐயோ, இந்த மனுஷ கிட்ட போற ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் மைனே, ஸ்டார்ட். ஹேப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to பரவாயில்ல, நான் போய் கிளீன் பண்ணிக்கிறேன். நீ சாப்பிடு முதல்ல. சாப்பிடு.
எதுவும் பேசாத போயிடு. பூஜா, அன்னைக்கு நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேணாம், நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. போயிடு. பூஜா, என்ன புரிஞ்சுக்கோ, அவங்க கிட்ட ஃப்ரெண்டா பழகுனதே என் லவ் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான். சீ, வாய மூடுறா. சிங்கம் இல்ல பூஜா, என்ன அவாய்ட் பண்ணாத. அவாய்ட் பண்ண என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? கையிடு. சொல்லிக்கிட்டே இருக்க. சேசிங் பண்ணி வா. அந்த சாரி கேளு. கேக்கல கேளு. Hey!
போய் சாரி கேளு. சாரி கேளுடா. ஓ சாரி கேளு. போட்டு குழப்பிக்காத சரியா? ஓகே ஆண்டி. ஆண்டி இன்னைக்கு அந்த ஏகே இண்டஸ்ட்ரீஸோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ வீட்லயே ரெஸ்ட் எடு, நானும் அங்கிளும் கொஞ்சம் வெளியில போறோம். சரி வா. என்ன பண்ணிட்டு இருக்க வேணி? கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருங்கக்கா. இல்ல பரவாயில்ல, வீட்டுல யாரும் இல்லையா? மேடமும் சாரும் அப்பவே வெளியே போயிட்டாங்க. அந்த அண்ணா நேத்து நைட்டே ஊருக்கு போயிட்டாரு. ஊருக்கா? என்ன திடீர்னு? தெரியல, ஆனா நேத்து நைட்டே கிளம்பி போயிட்டாரு. சொல்லாத. ஹலோ ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சுக்கா. ஏன்கா நீங்க இல்லன்னு மேடத்துக்கிட்ட பொய் சொல்ல சொல்றீங்க? இல்ல நான் பொய் சொல்லணும்னு சொல்லல, எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலியா. மேடம் என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் தேவையில்லாம இப்படி அலைஞ்சேன்னா அவங்க கோவப்படுவாங்க. அதான். சரி நான் வரேன். சரிக்கா. Thank you.
சொன்ன மாதிரியே ப்ராஜெக்ட்டை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டீங்க சார். நாங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், எல்லாமே நீங்கள் கொடுத்த கோஆப்ரேஷன் தான் சார். கார்த்தி, கார்த்தி சார், நீ ஏதோ டிஸ்டர்ப்லேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ட்ராவலிங் டயர்ட் அதான் சார். உங்களை பார்க்க சுபா சார் வந்திருக்காரு. நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, இந்த வந்துடுறேன். ஓகே சார். மாப்பிள்ள, ஏய் என்னடா மாப்பிள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான், வேற ஒரு ப்ராஜெக்ட் வேற தரேன்னு இருக்காரு, அடுத்து என்னடா? ஏய் இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டு செல்ல நோண்டிட்டு இருக்க, முறைக்காதடா. முடிவா என்னதான்டா சொல்றாவ? என்ன யார் ஃபோனுக்காவது வெயிட் பண்ணுறியா, இல்லை யார் ஃபோனுக்காவது ட்ரை பண்ணுறியா? குடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு விடு. எனக்கு என்ன, நாளைக்கு உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், நினச்சவ ஒருத்தி இல்லையேன்னு. என்ன எல்லா கதையும் தெரியும்டா எனக்கு. உனக்கு வேண்டானா விட்டுறலாம், வேணும் இல்ல. அதுக்கு அவட்ட போய் பிச்சை எடுக்கணுங்கறியா? யாரும் எதுவும் எடுக்க வேண்டாம், விடு, எல்லாத்தையும் விடு. குழப்பம் இல்லாம தெளிவாரு, சந்தோஷமா இரு. நீ நார்மலா இல்லையடா, இதுக்காடா? நாளைக்கே நாம சென்னைக்கு போறோம். ஒரு போன் கூட பண்ணாம எங்க எங்க ரீசார்ஜ்? ஆமாடா அம்மாதான், உடனே கிளம்புனாங்க. என்ன பண்ணுவ? சரி வை. என்னடா மேனே, ரீசார்ஜா? பேட்டரி ரொம்ப லோ ஆயிடுச்சோ. என்ன சொல்றா? என்னதே ரெண்டா பழங்கங்களா? ஏண்டா அவ தான் மானம் கெட்டு போய் உங்ககிட்ட சொல்றானா, நீ அதை வெக்கம் கெட்டு போய் என்கிட்ட சொல்ற? என்னதே திட்டுறனா? திட்டாம மச்சான் வயிறஞ்சு சொல்றா. சிரிக்கி உள்ள எவட்டையாச்சு மாட்டி சீரலியே போறா பாரு. ஆமாடா சாபம் தான் விடுறேன், நேரா கோயிலுக்கு போறேன், போய் காசு வெட்டி போட்டுதான் மத்த வேலையே. பசங்களை இப்படி புலம்பு விடுறதே பொண்ணுங்களுக்கு ஒரு ட்ரெண்டா போச்சு. சரி அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணாமா? இல்ல ஐயா. என்ன உங்களுக்கு போன்? ஹாய் டோங்லி, ஹவ் ஆர் யூ மச்சான்? யா ஐ அம் ஜஸ்ட் நவ ஃபினிஷ் மை செகண்ட் ரவுண்ட். அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. அண்ணா உங்களை அந்த அக்கா தேடினாங்க. எந்த அக்கா? பூஜா அக்கா. நானும் அவரும் வெளியில போறோம், நீ வீட்லயே ரெஸ்டட்னு சொன்னேன். அதே மீறி இங்க வந்திருக்கானா? அவ யாரை தேடி வந்திருக்கா? எங்க? சே அம்மா, ஆடிட்டர் அம்மா, கொஞ்சம் கேள்வி கேக்குற நிறுத்துறீங்களா? மைனே நீ போ, மைனே நீ போயா. இப்ப என்னடி பண்ணலாம்? நீ எப்படி இருப்ப, எப்படி நடந்துக்குவ எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ணா நான் உன்னை பார்க்கணும்னு மட்டும் ஆசைப்பட்டேன். உன்னை பார்த்ததில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம்,
ஏ ஒரு நிம்மதியின் கூட சொல்லலாம். உனக்கும் கார்த்திக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுமா. அவ்வளவு ஏன், உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனால் ஏதோ இருக்கு. உன் ஊருக்கு வந்ததுலேருந்தே நார்மலாக இல்லைம்மா. எந்த அம்மா பிள்ளைங்க கஷ்டப்படணும்னு நினைப்பா சொல்லு. உன்னை இப்போவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இனி நீ தான் சொல்லணும். என்னம்மா மேலே போனவங்கள ஆளவே காணா? நீ வேணும்னா ஒட்டு கேட்டு வரியா? ஐயோ வேணாம்மா, இதோ அவங்களே வர்றாங்களே. என்னம்மா ரகசியம்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா? பேசி முடிச்சிட்டோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்ல. நீ ஏன் ரகசியம்னு சொல்லிட்ட? அது எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்றது? பாண்டிச்சேரி பக்கத்துல முத்தாரம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கா, பௌர்ணமி தோறும் அங்க ரொம்ப விசேஷமா, நைட் அங்க தங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாமான்னு. அது ஏன் இப்படி கேக்குறீங்க? போலாம் வான்னு கூப்பிடுங்க. மெசேஜ் கொடுத்தீங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் இன்டென்ட் பண்ணுறேன். உண்மையிலே பெரிய ஆள் தானே, சுத்த விட்டிய. நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என் மனசில் வேற எந்த ஐடியாவும் இல்லை. அதான் வேற எந்த ஐடியாவும் இல்லைங்கிற. ஆனால் என்னை தேடி எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கேன். ஏன் அந்த பொண்ணு வேணிக்கிட்ட போய் சொல்ல சொல்லியிருக்கேன்? எதுக்கு? யார ஏமாத்துற? உன்னை நீயே ஏமாத்திக்கிறியா? உன்னை தெரியுமா, உனக்கு ஓமாட்டு தான். தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவன ட்ரை பண்ணிப்பாரு. நீ ஏன் எந்திரிக்க முடியுமா ட்ரை பண்ணிப்பாரு. நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்கல்ல. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு இடத்துல நாம இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ தெரியுமா? பண்ணிக்கூட ஒரு சலுகை மாதிரி யோசி, நைட்டு ஃபுல்லாக யோசி. உன் பதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே காஃபி ஷாப் காலையில் 10 மணிக்கு. உனக்காக மறுபடியும் போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாதிரி இருக்கு. யோசிச்சு என்ன
என்ன மகனே, நீ மூஞ்சி தூக்கிட்டு முன்னே உட்காந்துருக்க. அண்ணே, சந்தோஷமோ துக்கமோ அப்பப்ப வெளியில தூக்கி கொட்டிடணும். அதுதான் மனசுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. டேய், ஓ சித்தப்பனுக்காக ஒரு நாலு வரி. இந்த பௌர்ணமி நிலவு, கடல் காத்து, இப்போ மனசு, இதுக்கே ஆயிரம் தோணுமே. மேகத்தில் திரையதற்கு காதல் தேர்
மனசு வலிக்குது. இப்ப கூட நான் ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். சத்தியமா நான் இங்க இருந்து சொல்றேன், இதுக்கப்புறம் லைஃப்ல நான் உன்னை எங்கேயுமே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை விதி மறுபடியும் நான் உன்னை எங்கேயாவது பார்த்தா உன்னை ஏதாவது நல்ல மாதிரியா தான் பார்க்கணும். இல்லை நீ இப்படியே இருந்துட்டா கூட ஓகே, ஆனால் ஒருவேளை அப்படி இல்லாமல் நீ என்னை பார்த்து என்கிட்ட வந்து, ஏ கார்த்திக் நீ ஏண்டா என்னை விட்டுட்டு போயிட்ட, நீ கூப்பிட்டா நான் வந்திருப்பேனேடா, நீ ஏண்டா என்னை கூப்பிடலன்னு கேட்டேன்னு வை, நான் செத்துருவேன். கூட நீ நினைக்கலாம், இவன் ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு மெனக்கடுறான். வாழ்க்கை இல்லையா, சாகுற வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லியிருக்கலாமோ, நம்ம கேட்டிருக்கலாமோ, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தெளிவா இருக்குல்ல, நேருக்கு நேர் அவளை உட்கார வச்சு கேட்டோன்னு தெளிவா இருக்குல்ல. இனி அப்படியே போக போக காலம்தானே இங்க எல்லாத்துக்கும் பெரிய மருந்து. நீ தான் எடுத்து கொடுத்த, ஏன் எங்கேயா தூக்கி போட்டு தொலைஞ்சதெல்லாம் தொலைஞ்சதாவே இருக்கட்டும். சொல்லிச்சுத்தே, எங்கடா இருக்க? இங்க பக்கத்துல தான். ஏன் ஒரு மாதிரியே பேசுற? இல்ல ஒண்ணும் இல்ல, வர பாய். பாய் சொன்னா பாய் சொல்ல மாட்டியா? Bye.
ஊருக்கு கிளம்பிட்ட. ஊருக்கு தானே போற, சாகவா போற? நான் பேசுறேன்டா அவகிட்ட. அட விடுங்க சித்தப்பா, ஒரு பொண்ணை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, ஐ லவ் யூ சொன்னேன். ஐடியா இல்லைன்ட்டா. லைஃப்பில் லவ்ங்கிறதெல்லாம் ஆர்ட்டெல்லாம் இல்லைச்சப்பா, ஜஸ்ட் ஒரு பார்ட், அவ்வளோதான். அவன் மட்டும்தான் வாழ்க்கையா? அம்மா இல்லை, சித்தி இல்லை, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு சித்தப்பா யாரு கிடைக்கு? ஹாய் கார்த்திக், வாங்க உட்காருங்க, சிட் டவுன். ஊருக்கு கிளம்புறீங்கல்ல? அமுத ஃபோன் பண்ணாங்க. ஆண்டி இல்லையா? கார்த்திக், ஆண்டி கோவிலுக்கு இப்போ தான் கிளம்பி போனாங்க. ஓகே அங்கிள், ஆண்டி வந்ததும் சொல்கிறேன்ப்பா. கோயிலுக்கு போனா இதெல்லாம் எப்படி இருக்குமா? நானும் கோயிலுக்குலாம் போயிருக்கேன் கார்த்திக். நான் என்ன அங்கிள் தப்பண்ணேன் கார்த்திக்? நியமிக்கவும் பண்ணல கார்த்திக், தப்பு பண்ணதெல்லாம் அவதான். நீ திருச்சியிலிருந்து உன் சித்தி வீட்டுக்கு மட்டும்தான் வந்தேன்னு அவளால் நினைக்க முடியல. அவ விழுந்து விழுந்து கும்பிடுற கும்பிடுற அந்த ஆண்டவன் தான் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவன் நினச்சிட்டா. இப்போ நீ திடீர்னு ஊருக்கு போறேன்னு கிளம்பினதும் அவளால் தாங்கிக்க முடியல. இல்லை அங்கிள், நான் உங்களை பார்க்கணும் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. ஆண்டி, நான் கார்த்திக் வந்திருக்கேன் ஆண்டி, நான் ஊருக்கு போறேன் ஆண்டி. ஆண்டி கதவு திறங்க ஆண்டி, உங்களை ஒரு தடவை பார்க்கணும் ஆண்டி. ஓகே ஆண்டி, ஓகே, நான் கிளம்புறேன். லட்சுமி, அம்மா என்ன பாச்சே? ஐயோ அம்மா, லட்சுமி அம்மா, ஐயோ.
சார் என்னாச்சு சார்? எல்லாம் இவனால தான். பண்றதல்ல தீனி பண்ணிட்டு இப்ப இவனை கை காட்டுறியா? சோ சாரி சார். இட்ஸ் ஓகே. நீ எல்லாம் சுமார் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? பாவம் இவள பெத்தது தவிர சந்தோஷம் தானடி உனக்கு? இங்கே கார்த்திங்கிறது யாரு? பூஜா வேணாண்டு. என்னங்க சொல்றான்?
இந்த மாதிரி ஒரு அழுமூஞ்சி பூஜை எனக்கு வேணான்ட்டு. நிஜமாவே நான் உனக்கு வேணாமா சொல்லு? என்ன அழுமூஞ்சின்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் அழற? சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி சரி, என்ன திடீர்னு எப்படி சிரிக்க முடியும்? இதுக்கு மேல வராத கார்த்திக், அப்புறம் நான் சத்தியமா கத்திடுவேன். என்னங்க பேர் வேணுமா பேத்தி? என்ன சொல்றீங்க? இல்ல ப்ராசஸ் நடந்துகிட்டு போங்க. Order please. Hi Cheta, how are you? Very fine. அவன் எங்க? வரா. வருவோ. நானா காபி ஷாப்ல பேசுறியா? ஒரு நிமிஷம். யாரு? ஊர்ல இருந்து பசங்க. ஹலோ. நான் தாங்க லிங்கேஷ். சொல்லுங்க. நான் கூட நிறைய தடவை பர்சன் மிஸ் பண்ணிருக்காங்க. அண்ணா எனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு எப்படியோ இன்ஜினியர் உஷார் பண்ணிட்டீங்க. ஹலோ, யாரு யாரை உஷார் பண்ணது? குர்ரா, எங்க நீங்க நல்லா விசில் அடிப்பீங்களாமே. அது மேட்டர். எங்க ஒரு தடவை அடிச்சு காட்டுங்க. சென்னை வருவீங்கல்ல, அப்ப வச்சுப்போம். சரி சரி. குர்ரா, எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சியில இருக்காங்களா? இல்ல சும்மா உஷார் பண்ணலாம் தான். நாலு பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்பர் சொல்லுங்க. என்ன சொல்றானுங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன சொல்வாங்க? என்ன சார், என்னாச்சு? வர்ஷ காணியா? எவன் அடிச்சான் தெரியலையா? நீ ஒன்னு அடிக்கலையா? என்னடா எந்த பிரச்சனம்? வர்ஷ காணங்கிறார் சார். காணுமா? பெருசந்தா பறந்து போயோ. நான் என்ன போய் சொல்றேன்றியா? போய் சொல்றேன்றியா? நம்ம பாஸ் பர்ச காணுமா? ஆமா நண்பா. கவலைப்படாதீங்க, சூப்பரா ஒரு பிகர் கிடைக்கும். நிஜமாதான், போன் எடுங்க. ஹலோ மிஸ்டர் கௌதம். ஆமாங்க. நீங்க உங்க பர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? நண்பா, உன் பார்வை வெளிச்சத்திலே எனது நாள் தொடங்க வேண்டும் அடி. உன்னுடைய நினைவினிலே எனது நாள் முடிய வேண்டும் அடி. அனித்த தீவில் பெண்ணினி வந்து பூவாக பூத்தாயடி.